ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சரவணா. இன்னைக்கு இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சின்ன குற்றாலம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி மேப்பில் பார்த்தேன். சரி, அதை தான் போய் என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், கிளம்பிட்டோம். தேங்க, நம்ம ஊர் வாய்க்கால், வாய்க்கால் எல்லாம் பயங்கரமாக தண்ணி போயிட்டுருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ குமாரபாளையம் வந்தாச்சு. குமாரபாளையம் தாண்டி போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு காவேரி ஆற்று பாலம் பக்கத்தில் வந்துட்டோம். பவானி வந்தாச்சுங்க. இங்கிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 38 கிலோமீட்டர் அங்கே குமாரபாளையம், 30 கிலோமீட்டர் பக்கம் வருதுங்க. அதாவது காவேரி, பவானி காவேரி ஆற்றுலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் பாருங்க. வெள்ளம் வர்றதுனால எல்லாம் பேரிகேட் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. அக்கா மக்கா தண்ணியா பாருங்க, பயங்கரமா இருக்கு. ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருக்கீங்க, இப்ப பாருங்க தண்ணி. ஊராட்சி கிட்ட மலை பக்கத்தில் பாருங்க, இந்த சைடு பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, பயங்கரமாக இருக்குது தண்ணி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த அந்த பக்கம் ஒரு பாலம் இருக்குது, அந்த சைடு அந்த பாலத்தில் தான் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்க கட்டின பாலம். அதான் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இன்னும் அந்த சின்ன பாலத்துக்கு பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிறைய வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டாங்க ஆளுங்கள்லாம், வேறு முகாமில் கொண்டு வந்து தங்க வச்சிட்டாங்க. பட்டு தண்ணி வர்றது சந்தோஷமாக இருக்குது, தண்ணி பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக இதுதாங்க பவானி பஸ் ஸ்டாண்டு. என்ன மேப்பில் லெஃப்ட்டும் காட்டுது ரைட்டும் காட்டுது, எந்த வழியாக போகிறதுன்னே தெரியல. இதாங்க பவானி பஸ் ஸ்டாண்ட் பார்த்துங்க. ஏ தம்பி, லெஃப்டா ரைட்டாடா? இதில் மேப்பில் லெஃப்ட்லேயும் காட்டுது ரைட்லேயும் காட்டுது. ரைட்டு தான் மேட்டூர் ரோடு. பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம். அதாவது மேப்பில் பார்க்கும்போது என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க, அதாவது சின்ன குற்றாலம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்தியனாயிடுச்சு போட்டா இந்தியனாயில் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். வந்தாச்சு அடிச்சுட்டு போய் போலாமா? ஓகேங்க, இன்னொரு 27 கிலோமீட்டர் காட்டுது. ஆக்சுவலாக எல்லாம் லாங் ட்ரைவெல்லாம் போயிட்டுருக்கிறாங்க. நம்ம செர்ரி விளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, ஒத்த மக்கா போகிறாரு போகிறாரு, அதாவது மைல்ஸ் கணக்கில் தான் சொல்கிறாப்புல. அவர் போகிறாரு 100 மைலுங்கிறாப்புல, அதாவது ஆக்சுவலாக 1000 கிலோமீட்டர் 900 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கு. பட் நம்ம போகிறதோ சோட்டா ரைடு. ஆக்சுவலாக இதுதாங்க ஊராட்சி ஓட்ட மலை. இது வந்துட்டு முனியப்பன் கோவில். இதெல்லாம் பயங்கர விசேஷமாக இருக்கும். ஊராட்சி ஓட்ட மலை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம போவோம். இந்த மலையில் வந்துட்டு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கிரிவலமெல்லாம் சுற்றுவாங்க. இப்போவும் கிரிவலமெல்லாம் போயிட்டே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிரிவலம் போகிறது பிடிக்கிறதுனா ஆலமரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது. அதெல்லாம் பயங்கரமாக போவாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் நம்ம ஆலத்தையும் ட்ரைங்கும் போயிட்டுருக்கா. அவங்க ஆக்சுவலாக மேட்டூர் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். கிரிவலம் வந்துட்டு பௌர்ணமிக்கு வந்துட்டு நடந்துட்டுருக்கீங்க. ஓகேங்க, அவ்வளோதான். போகிற வழியில் இந்த ஊராட்கோட்டை மலையை வந்துட்டு காட்டணும்னு நினச்சேன், அதனால் உங்களுக்கு காட்டிட்டேன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ப்போம் பக்கமாக போயிட்டு. பசங்க வந்துட்டு நம்மளை பற்றி தான் பேசிட்டு போகிறாங்க. முன்னாடி R5 அப்புறம் NS போனாங்க. ரெண்டு பைக் தான் இருக்கும்,
என்னப்பா பயங்கரமா விலாக் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க இந்த சைட்ல இந்த லெப்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஊர் பேர் கூட மறந்துட்டேன், அங்கதான் போனோம். பச்சை பசேல்னு அவ்வளோ அருமையா இருக்கும். அதே போல இங்கேயும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த மலை இருக்கு பாருங்க, மரம் புளிய மரம் அதெல்லாம் சின்ன வயசுல வரும்போது இந்த ஊராட்சி ஓட்டையில வந்துட்டு எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, இந்த லெஃப்ட்ல உள்ள போனோம்னா உங்களுக்கு சொந்தக்காரங்க வீடு வச்சிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த வேப்பம் இருக்காது, புளிய மரம் எல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது, அதிகமும் இருக்கும். அவ்வளோ பெரிய மரம் அப்படியே நல்லா சைக்கிள் தான் வரும். அப்போ தான் அப்போ கவர்மெண்ட் பஸ்ல அப்படி இல்லாடி சைக்கிள் தான், சைக்கிள் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சித்தார் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேசிட்டு வந்தேன், அதாவது வின் நாய்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் பேசுனது உங்களுக்கு சரியாக கேட்டிருக்காது, கேட்கவும் கேட்க செய்யாது. ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டு வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புளிய மரம் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், ஒரு சில கனவுலையெல்லாம் சொர்க்கம் மாதிரி ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா. அதே போல் ரெண்டு பக்கமும் பயங்கரமாக இருந்தது. அதை பற்றி தான் நல்லா விலாவரியாக பேசிகிட்டு வந்துட்டு இருந்தேன், பட் ஆனால் நான் பேசுனது எதுவுமே அதில் கேட்கல, வெறும் காத்தோட சத்தம் மட்டும் தான் கரகரான் இருந்தது. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மைக்கும் எடுத்துகிட்டு போகல, அதனால் உங்களுக்கு வந்துட்டு இது ஆலமரமெல்லாம் நிறையா இருந்ததுங்க இங்கே அந்த ஏரியாவில். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற மரமும் கொஞ்சம் கம்மி தான், பட் ஆனால் சின்ன வயசில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட மரம் இருக்கும் ரெண்டு சைடும். அதாவது பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் போவோம், பஸ்ஸு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேலே கிளையில் அடிச்சு அடித்து அந்த இடத்துல மட்டும் கிளக்கீழே வராமல் இருக்கும். மற்ற இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரவுண்ட் ஷேஃபில், அதாவது பஸ்ஸு போகிறதுக்கு உண்டான ஒரு பாலம் மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். கடவுளே அதுன்னு பிரிட்ஜா என்ன கடவுளைன்னு போட்டுருக்கு, பேரேஜா உள்ள போய் போகலாமா? சரிங்க, அதையும் ரெட்டு போய் பார்த்துட்டு போயிடுவேன். என்னன்றீங்க போகிறது தான் போகிறோம், இதையும் ரெட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போயிடுவோம். அதாங்க சின்ன வயசுலேருந்து கனவுங்க, இந்த மாதிரி நடந்து போகும்போது சைக்கிளில் வந்துட்டு ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பேன். அப்போல்லாம் தோணும், டே நம்ம ஒரு பைக் ஒன்று வாங்கினா எப்படா இருக்கும், நம்ம வந்துட்டு கொஞ்சம் இவ்வளோ அலுப்பு இல்லாமல் கொஞ்சம் வழி இல்லாமல் போகலாமேன்ட்டு ஒரு ஏக்கமெல்லாம் இருந்துச்சு. சில டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருந்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸை விட்டுருவேன், அப்பவும் நடந்து போவேன் வீட்டுக்கு. அப்போ நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா பைக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களா, அப்போ வந்துட்டு ஆக்சுவலாக நான் வந்துட்டு பொறுமையாக தாங்க ரோட்டை கிராஸ் பண்ணுறேன், சும்மா வெப்பராளமெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னத்தான் போயிட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி டைம்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும். அதெல்லாம் வாங்கியாச்சு, இப்போ நல்லா இருக்கு. நிறையா ரைடெல்லாம் போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது, நிறையா ஊருக்கு போகணும், நல்லா சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் நல்லா இருக்கு. பிரிட்ஜு பவர் ஹவுஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு போட்டு இருக்கு, திரைக்கல் மேடு பேரகு, அதாவது பூமி மாதாஜி வந்துட்டு காதலை சொல்லி போயிடாங்க. பேரேஜ் அங்கே ஊராட்சி கூட பக்கத்தில் ஒரு பேரேஜ் இருக்கிறீங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு, இங்கிருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. இன்னும் அலோவ் பண்ணாங்கன்னு தான் தெரியல, ஏன்னா தண்ணி மேட்டூர் டேம்ல அந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு என்னென்னமோ கலர் இருக்கு, டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி பேரேஜ் தான் குட்டி அங்கேயும் இருக்கு. எப்போ மக்கள் எவ்வளோ தண்ணி
அந்த பக்கம் சூப்பராக இருக்குன்னு தம்பி என்னடா கதவன மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, பயங்கரமாக சுற்றி பார்க்குறாங்க. ஏன்னா காவேரி ஆற்றுல பயங்கரமாக தண்ணி போயிட்டுருக்கா, அதனால் வந்துட்டு எல்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. நம்ம போய் பார்ப்போம் என்னன்றீங்க. அப்படியே ஒரு வீட்டை நடிச்சுட்டு அப்படியே போவோம். ஆக்சுவலாக இந்த வியூ பாயிண்ட்டை விட அந்த ஒரு மாதிரி அப்படி பார்க்கலாம். வெயிட் பயங்கரம் 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 சூப்பரா சூப்பர் பயங்கர சூப்பர். ஆக்சுவலாக இது ஃபுல்லும் வைட் ஆங்கிள் இருக்கிறதுனால உங்களுக்கு லென்த்து எப்படி இருக்குனால தெரியாது. என் கை வச்சு போயிட்டு பாருங்க. என்னடா இது சைரன் சவுண்டு. அந்த இடத்துல சூப்பராக இருக்குங்க, வாங்க அதை காட்டுறேன். அந்த இடத்துல ஏதோ பள்ள மாட்டை ஒன்று போகுது, ஏதோ தடுப்பு சுவர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, அதை காட்டுறதுங்க. பயங்கரமாக இருக்கு. அதை அவர் நிற்கிறாரு பாருங்க, அந்த இடத்துல நின்று பார்ப்போம். என்னங்க அது மீனா? ஏய் இவ்வளோ பெருசா இருக்கு. நீங்க மீன் பிடிக்கிறீங்களா? அம்மா வரதே ஓகேங்க. அவ்வளோதான் பிரிட்ஜை பார்த்தாச்சு. இனி வந்துட்டு அடுத்து உண்டான வேலையை பார்ப்போம். அதாவது சின்ன குற்றாலத்துக்கு போவோம். குற்றாலத்துக்கு இல்லை, குளிச்சது இப்போ வந்துருக்குதா அப்படின்ற மாதிரி சின்ன குற்றாலம் ஒன்று இருக்கு, அங்கே போவோம். இந்த சைடெல்லாம் பாருங்கள், எல்லாம் பாட்டு தோப்பு வச்சுருக்காங்க. இந்த பாட்டு தோட்டம் ஆலமரம் இந்த ஏரியாவில் செம்மையாக இருக்குது. பயங்கரமான ஆலமரம் கூட நிறையா இருக்குது. புளியமரம் புளியமரம் புளியமரம். அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு ஏரியா வந்து நல்லா செழிப்பாக இருக்கு. ஏன்னா நம்ம காவேரி ஆறு பக்கத்தில் இருக்க, காவேரி தாய் பக்கத்தில் இருக்கோ, என்ன கவலை நமக்கு. பார்த்தீங்கன்னா பூஜை நடக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி ஆடி பதினெட்டுங்க, ஆடி பதினெட்டுன்னு நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நிறுத்திட்டாங்க. இந்த பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்கல்ல, வே பிரிட்ஜு, வே பிரிட்ஜு எலக்ஷன் இப்படி போகிறேன். என்ன சாமி டோல் 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 இருக்கா? என்ன பைபாஸா? என்ன பைபாஸா? டோல் இருந்தால் பைபாஸ் இருந்தால் தானே டோல் கேட் போடுவாங்க. நான் சும்மா வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பட் மேட்டூர் டேமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. தொப்பூருக்கு வந்துட்டு 59 கிலோமீட்டர், கோபிக்கு குறையுது 43 கிலோமீட்டர் இருக்குது. சின்ன பள்ளம் வாட்டர் ஃபால்ஸ் அதான்டா.
மேல இருக்கு பாரு, அந்த ரோட்ல பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்துட்டோம் சுதா அரசு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், என்னென்னமோ காட்டுது. கூகுள் மாதாஜி போயிட்டாங்க, அதே தான். ஆக்சுவலாக இந்த மலைக்கு தான் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதே மலையை தொட்டது காட்டிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது. என்ன ஆக்கல அந்த பக்கம் போகணும் நினைக்கிறேன். வீட்டுக்கு போகிற குட்டி, ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நாங்கள் இங்கே எப்படி போகணும், இதில் போகணுமா? தண்ணி வருதா? தண்ணி எல்லாம் எதுவும் இல்லையா? ஆனால் அந்த மலையில் இருக்கிற தண்ணி தான் வரும். அப்படின்னா வந்தது வேஸ்ட்டா? எவ்வளோ தூரம் போகணும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போக முடியல இன்றைக்கி, என்ன பண்ணுறதுன்னு தெரில. வந்தாச்சு தான், என் பின்னாடி தான் மலை இருக்குது. பட்டு என்ன சொல்கிறது, அங்கே வந்துட்டு போயிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. மழை வந்துடுச்சு, மழை வந்தால் மட்டும்தான் அங்கே வந்துட்டு தண்ணி வரும், அது வரும் இது வரும் தாங்க, அதனால் அது வந்துட்டு போக முடியாது. வந்ததுக்கு வாழ்க்கையில் பார்த்துக்கோங்க, மொபைல் மிஸ் ஆச்சுன்னு இங்கே முடிஞ்சது சொல்லி. ஆனால் இது வேணால் நல்லாயிருக்குங்க, வாழ்க்கையில் நம்மூர் வாய்க்கால் தான், இந்த வாய்க்கால் நம்மூருக்கு தான் போகுது. ஓகே, நானும் தம்பியும் வந்தோம், இதான் நம்மளோட. இதுக்குள்ளே இறங்க சப்போஸ் தவறி உளுந்தால் முடிஞ்சது சொல்லி. நானும் பையனும்தான் வந்தோம், மாங்கு மங்குன்னு வந்தோம். ஏதோ அருவி இருக்குது, அது இருக்குது, இது இது இருக்குதுன்னு சொல்லி சொல்லி மேப்பில் காட்டியிருந்தாங்களா, அதை நம்பிட்டு வந்து பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை. மழை வந்தால் தான் தண்ணின்னாங்க. ஏண்டா குட்டி, ஏன் இங்கே ஒருத்த மாதிரி இங்கே ஜட்டியாக நிற்கலாம். உங்களை எல்லாம் காட்டுவேன், பரவாயில்லையா? சரி சரி. இங்கே எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வரும் இதில்? சீசன் தான். ஆக்சுவலாக அங்கேருந்து ரோட்லேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுதுரா குட்டி, அங்கே அந்த அருவி அருவி மாதிரி அந்த தடம் தெரிஞ்சுது. இங்கேருந்து அங்கே சும்மா போகிறதுக்கு, டே இங்கே பூச்சி உள்ளே போயிட மாட்டேன், டே கம்முன்றா, ஏதோ உள்ளே காண போயிருப்பேன். ஏய் பாத்துரா, ஏ போயிட்டா உள்ள போயிட்டே இருக்காண்டி. எப்படா பயம் இல்லாம குதிக்கிற, நீச்சல் தெரிஞ்சாலும் பசங்க வந்துட்டு வீடியோ போடுறீங்களான்னு கேக்குறாங்க. அதனால சொல்லு இதெல்லாம் பேக் பெல்ட் எல்லாம் போட்டு போட்டான் பையன் சோர்ல, ஜாலியாக குச்சிட்டு இருக்கிறானுங்க பசங்க. ஆக்சுவலாக நம்ம நம்ம நம்மூர் வாய்க்கால் இப்படி தான், நான் எல்லாம் சின்ன பையனாக குச்சிட்டு இருந்தேன். அடி விழுந்துருச்சு அவனுக்கு, பாருங்க பசங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணி மேலே ஏறுறாங்க. ஏதோ சவுண்டு மட்டும் வருது, இல்லை கல் எடுத்து அடிச்சு விடுன்றாங்க துணியை மாற்றல, என்ன யாருன்னு தெரில. பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இதில் குதிக்கிறது பிரச்சனை இல்லைங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளே இறங்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல, அங்கே தான் பிரச்சனை. உள்ளே சுருகிட்டு போயிடும், உள்ளே போனால் முடிஞ்சது சோழி. ஆனால் எங்கள் ஊர்லேயும் இது ஆழமாக தான் இருக்கும்,
ஆக்சுவலாக இது இந்த இடையில இன்னொரு வாய்க்கால் போகுதுங்க இங்கே. இது தாங்க அந்த மலை மேலேருந்து வர்ற ஓட தண்ணி, அதான் அந்த அருவியிலேருந்து வருது பார்த்தீங்களா, அந்த ஒரு இதுதான் இது இந்த ஒரு பாலம். அதனால் இதுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது. இதில் அந்த வாய்க்கால் தண்ணி வந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா மறுபடியும் இதில் பூந்து கீழே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டிட்டு அப்படியே வாய்க்கால் தண்ணி வந்துட்டு இப்படி அடியில் அடியில் கூட போய் இந்த சைடு வருது. இதாங்க அந்த ஃபால்ஸு. ஆக்சுவலாக மழை தண்ணி வந்தால் மட்டும்தான் இங்கே வரும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு ஃபால்ஸ் இல்லை, வந்ததுக்கு தூரத்துலேருந்தே பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேட்டூருக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த சின்ன குற்றாலத்தை வந்துட்டு பார்க்கலான்னு ஒரு ஆர்வத்தில் நாங்கள் போனோம். ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் சைட்டில் ஆட் பண்ணுறேன், கூகுளில் இருந்தது. நல்லா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதனால் வந்துட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் நானும் பையனும் கிளம்பி போயிட்டோம். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது பல்பு வாங்கிட்டு திரும்பி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இப்போ மேட்டூர் போயிட்டுருக்கோம். சரி அதை தான் காட்ட முட்டியே மேட்டூர் ஏவதை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். பட் அங்கேயும் ஒரு கூத்து நடந்தது, அது என்னன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சொல்கிறேங்க. மேட்டூரே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி மேட்டூர் இறங்கியாச்சு. மேட்டூர் இறங்க மேட்டூர் டேமுக்கு பக்கமாக போயிட்டு ஒரு 3 கிலோமீட்டரே இருக்குது, பக்கமாக வந்தாச்சு. டேமுக்கு போகலான்னு பார்த்தா இன்னொரு 1 கிலோமீட்டர் இருக்குதுங்க, 1.2 கிலோமீட்டர் இருக்குது. பட் ஆனால் எல்லாம் ஏதோ டிக்கெட்டை வாங்கினாங்க, அங்கே உள்ளே விட மாட்டுறாங்க. எல்லாம் வண்டி எல்லாம் இங்கேயே கொண்டு வந்து விட சொல்லிட்டாங்க. இங்கேருந்து எப்படி போகிறது, 1 கிலோமீட்டருக்கு மேலே போகணும், எல்லாம் நடந்தால் போகணுன்றாங்க. நடந்து போனாலும் உங்கள் கோயிலுக்கு வரைக்கும் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாமே எல்லாம் ஃபுல்லும் வண்டி நாட்டால் விடுன்ட்டாங்க. எப்படி போகிறது, எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுங்க. அங்கே போனோம் அங்கேயும் வேஸ்ட்டு, இங்கே வந்தோம் இங்கேயும். இங்கேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்னா 2-3 கிலோமீட்டர் நடக்கணுமா தம்பி? ஆக்சுவலாக இங்கே வண்டி உள்ளே விட மாட்டுறாங்க. டிக்கெட்டை திருப்பி கொடுத்துடலாமா? இப்போ தான் உள்ளே வந்தேன், உள்ளே போக முடியாதுங்களா? எங்கேயுமே வண்டி அலோடு இருந்துச்சு. அந்த பக்கமும் போக முடியாதுங்களா? அந்த சைடும் போக முடியாது. நடந்து வேணா போலாம், அங்கே வேணா போலாம், வண்டியில் போகணும் போக முடியாது. 1.5 கிலோமீட்டர் மாட்டிருக்கீங்களா? அங்கே அலோடு இல்லை, 2 நாள் சாச்சிட்டாங்க. அலோடு இல்லையா? டிக்கெட் கொடுத்துட்டியா? சரி வச்சு. ஏன் அந்த டிக்கெட் கூட தாங்க டிக்கெட்டு, அதாவது 20 ரூபா வாங்கினாங்க. பட் ஆனால் உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை, இங்கே ஏதோ பிரச்சனைங்க. என்ன பிரச்சனைன்னா தெரியல. ஆக்சுவலாக இப்போதாங்க, இப்போலாம் நேரம் கழிச்சு இப்போதாங்க எல்லாம் பிரச்சனையாதுங்க, எல்லாம் உள்ள விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது மொத்தம் தேஸ்காகிட்டுது. சரி வேறு என்ன பண்ணுறது, நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு போக வேண்டியதான், வேறு வழியே இல்லை. எந்த பக்கமும் உள்ளே உள்ளன்ட்டாங்க, எல்லாம் பேரிகேட் போட்டு வச்சுட்டாங்களாம். அதான் 2 நாளைக்கு நாட்டில் விடும். அதுவும் இல்லாமல் இப்போது தண்ணியும் அதிகமாக வருது. அதே போல் பார்த்திங்கன்னா 18 வேறு இன்றைக்கி, அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது. இப்போ வேறு வழியே இல்லை இன்றைக்கி குழந்தை பார்த்திங்கன்னா நம்ம பாட்டுக்கு வீட்டில் போய் ஜாலியாக வேலை வேறு நினச்சோம். சரி நீங்கள் 18 எதாவது நல்ல ஒரு கண்டென்ட் கிடைக்கும், அதான் அந்த அருவிக்கு போய் குளிக்கலாம். ஆக்சுவலாக அந்த வீடியோலாம் நான் அதாவது அந்த கூகுள் மேப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. நான் வந்துட்டு அது உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. பட் அதுதான் பண்ண முடியலையே. சரி டேமுக்காக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் பக்கம் வரும்.
வந்துட்டோம். வந்துட்டு இங்கே வந்து பார்த்தா எல்லாம் நாட்டை லோடு அப்படின்ட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்துருந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும், நடந்தே போனாலேருந்து உள்ள நாட்டை லோடுன்ட்டாங்க. இல்லை 2 நாளைக்கு யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம வந்துட்டு மறு இல்லாமல் திரும்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சரிங்க, இப்போ 1 கண்டன் வந்துட்டு பாஸ் பண்ணுறதாவே வச்சுருக்கோம். அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம ட்ரை பண்ணோம், பட் ஆனால் எதுவும் பண்ண முடியல. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேசுகிறப்ப பார்த்துக்கலாம். சரிங்களா, மேட்டூர் போகிற வழி போயிட்டு வரும்போது தாங்க இந்த மாதிரிலாம் இருந்தது. நல்லா சோளக்கருது, அதாவது 1 சோளக்கருது 6 ரூபாயான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் கருப்பத்தி, வெல்லம், இதெல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ஊரை போட்ட சர்க்கரால் நிறையா இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே போனேன் சர்க்கரை வழி கிழங்கு, அந்த சைடு கல்லக்கா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே. ஆனால் இது நாட்டு சக்கரை எவ்வளோங்கண்ணா? 60 ரூபாய்ங்களா? அது வெள்ளங்கண்ணா? அது கருப்பு கருப்பட்டி இந்த பக்கம் மேட்டூர் வந்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போயிருங்க, நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே நிறையா பயங்கரமாக இருக்கும். அதான் நம்ம சோளக்கருது வாங்கணும், பையன் வாங்கிட்டான். எதோ தின்னுட்டு இருக்கா என்னென்ற தெரியல. கல்லக்கா கொல்லம்மா சாமி, ஏ கருவாடு பேக்கில் வச்சுருக்கேன். ஆ சொல்ல மறந்துருக்கேன், அந்த கருவாடு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கினேன் ஆக்சுவலாக. அதான் மேட்டூருங்கிறதுனால நிறையா இடம் மிஷின் இருக்கா? இல்லை அது வச்சு பேர் $400. சரி, 100 ரூபா? ஆ கால்கிலோன்னு சொன்னாங்க. சரி சரி போகலாமா. பேக்கில் வச்சிரு கருவாடு. அவ்வளோதாங்க, இந்த கடையிலேருந்து கிளம்ப போகிறோம். இந்த சைடு மேட்டூர் டைம், மேட்டூர் கணக்கு போகிற மாதிரி இருந்தேன்னா இந்த பக்கம் பாருங்கள், உழவர் பழமுதிர் நிலையம்னு ஒன்று இருக்குது. இந்த இதெல்லாம் பாருங்கள், சக்கரால் இதெல்லாம் நாட்டு சக்கரை இதெல்லாம் செய்கிற ஒரு இடம். ஆல்ரெடி நம்ம ஜேசிபி வந்துட்டு இந்த மாதிரி நாட்டு சக்கரை தயாரிக்கிற இடத்துல அந்த சாம்பல் விழுறதுக்கு வந்துட்டு நம்ம போயிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சேன், பட் ஆனால் நான் வந்துட்டு எடிட் பண்ணி போடல. அந்த பெரிய சக்தி மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த சட்டியில் தாங்க அந்த கரும்பு காரெல்லாம் ஊற்றி எல்லாம் எடுத்து இது பண்ணுவாங்க. அது இங்கேயும் நாட்டு சக்கரை நல்லா இருக்குது. நம்ம அது கட்டில் போயிரு, செம்மையாக இருக்குது. சைட்டு கட்டில் லவ் பேர்ட் அங்கே நிறையா இருக்குது. ஏ காடை லவ் பேர்ட்ஸ் இங்கேயும் ஒரு சோளக்கருது கடை இருக்குது. ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம வந்துட்டு சோளக்கருது வாங்கியாச்சு, கருவாடு வாங்கியாச்சு. கருவாடு ஆக்சுவலாக 1/2 கிலோ 100 ரூபான்னு சொன்னாங்க, பட் ஆனால் நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல மனுஷங்களாக இருக்காங்க. இந்த ஏரியா வந்தீங்கன்னா அப்படியே பார்த்து ஜாலியாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. ஓகேங்களா, பாருங்க எல்லாம் தேக்கு தோப்பு செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. அட்ட காசம் போங்க. இங்கெல்லாம் பசங்க எல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்து பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இனி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டில் வந்துட்டு உங்களை வந்துட்டு பார்க்குறேன். அது வரைக்கும் பைக் டேக்கர் பார்த்து சுதாரணமாக வண்டி விட்டுங்க. இனி அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பல வீடியோஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், ஆனால் அது வர மாட்டேங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் பைக் டேக்கர் பார்த்து சுதாரணமாக வண்டி விட்டுங்க. பை.